இன்றைக்கி ருத்ராட்சம் நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் கட்டுறோம், அங்கே வந்து எல்லாம் ஐயா நாங்கள் கவுச்சி சாப்பிட்றோம், நாங்கள் வந்து ருத்ராட்சம் கட்டிக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எது தடையாக இருக்குதுன்னா சாப்பிட்ற பொருள் தடையாக இருக்குது. அப்போது ஒரு சாப்பிட்ற பொருள் எப்படி இறை பக்திக்கு தடையாக இருக்க முடியும்? மனது தான் பார்க்குறாரு, உன்னுடைய முகத்தையோ உன்னுடைய தோற்றத்தை அவர் பார்க்கலை, உன் இருதயத்தை தான் பார்க்குறாரு. உன் இருதயம் எந்த அளவுக்கு விசாலமாக இருக்குது, எந்த அளவுக்கு பண்பட்டு இருக்குது, அன்பு நிறைந்ததாக இருக்குதுன்னு தான் பார்க்குறாரு. நீ சாப்பிட்ற பொருள்கள் எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான். அப்போது நீ எந்த பொருளை சாப்பிட்டான்ன, எல்லா பொருளையும் பரம்பொருள் கலந்துருக்கிறாரு. ஆனால் சிவ உணர்வு பெறணும்னா நீங்கள் வந்து சைவமாக தான் இருக்கணும். உணவுலையும் உணவில் நீங்கள் நிச்சயம் சைவமாக இருந்தால் தான் சிவத்தை உணர முடியும். அசைவ பொருட்கள் உண்டிங்கன்னா அந்த பொருளுடைய தன்மை உங்களுக்கு ஏற்படும் உடலில். ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு அடியார், ஐயா நான் வந்து சிவகோத்திரம் ஆனால் கறி சாப்பிட்றேன் ஐயா அப்படின்னு கேட்குறாரு. நான் அதுக்கு என்ன பதில் சொன்னேன்னா, சிவகோத்திரம் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறீங்க, சிவனை வழிபடவும் விரும்புகிறீங்க, சிவத்தை நீங்கள் உணரணும்னா அந்த மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது, கறியை நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா அது மூர்க்க குணத்தை உண்டு பண்ணும், சிவ உணர்வு பெற முடியாது. சிவ உணர்வு நீங்கள் பெறணும்னா சைவமாக தான் இருக்கணும். சைவமாக இருந்தால் மட்டும்தான் சிவ உணர்வு, அன்பு ஏற்படும், கருணை ஏற்படும், நல்ல ஒழுக்கம் ஏற்படும். இதெல்லாம் சிவத்துடைய குணமாக இருக்குது. கருணை, இதெல்லாம் சிவத்துடைய குணமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான பொருட்களை சாப்பிடும்போது அந்த பொருட்களுடைய தன்மை உங்களுக்கு ஏற்படும். அதனால் நம்ம வந்து சிவத்தை நீங்கள் அடையணும், நற்கதி அடையணும், இந்த எடுத்த இந்த பிறவி தான் நமக்கு கடைசி பிறவி, இந்த பிறவியில் இறைவனை விட்டுடக்கூடாது. அதிக மாணிக்க வாசகர் சொல்கிறார், சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனிய உன்னை நான் இறுக்கி பற்றி பெற்றுக்கிறேன், இந்த பிறவியில் நான் உன்னை விட்டுட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன ஆகிறேன்னு தெரியாது. அதனால் இந்த பொருளெல்லாம் விட நீ சிறந்த பொருள், அந்த நாக்கு ருசியாக அந்த சாப்பிட்ற பொருளை விட நீ சிறந்த பொருள், உன்னை விட எனக்கு எதுவும் பெருசு இல்லை அப்படின்ற கருத்தும் அப்படிப்பட்ட சிந்தனையும் பக்தியும் உங்களுக்கு ஏற்பட்டால் இந்த சாப்பாடு இந்த உணவு முறைகளெல்லாம் நம்ம ஒதுக்கிடலாம். பொதுவாக கோயிலில் வந்து சிவத்துண்டில் வந்து ஆண்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க, பெண்கள் வந்து தாங்கள் வந்து ஈடுபடுறதுக்கு சில காரணங்கள்னால தயங்குறாங்க. பெண்களும் அதிக அளவு ஈடுபடுறதுக்கு கோயில்லையும் சரி வீடுகள்லையும் சரி என்னங்க ஐயா வழி? எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை, ஆண்கள் விட பெண்கள் தான் அதிக சிவபக்தர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த இடம் உழவாரம் பண்ணி எங்கே போனாலும் சரி, திருவாசகம் முற்றத்தில் எங்கே செஞ்சாலும் சரி, பெண்களுடைய மகளிருடைய கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இறை பக்தி அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமைனா வந்து வீட்டை மொழிகி விளக்கு ஏற்றி இறை வழிபாடு செய்கிறாங்க. அதனால் பெண்கள் வந்து அதிகமாக வந்து இன்றைக்கி சிவத்தொண்டு சிவபக்தியில் ஈடுபடுறாங்க. அது அந்த இறை உணர்வு அவங்களுக்கு சிவ உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, பெண்கள் வந்து நிறைய பேர் வராங்க.